அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது பிரீமியம் வீடியோவில் ஒரு மிக நுணுக்கமான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ போடுறேன். சரி, இங்கே இரண்டு ஜாதகங்களை காட்டப் போகிறேன். ஐந்து ஜோதிடர்கள் இருவருக்கும் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஐயா. ஃபைனலாக உங்ககிட்ட வந்திருக்கிறோம். எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஐந்து ஜோதிடர்கள் ஒன்று போலாக அஞ்சு பேர்கிட்ட பார்த்துட்டோம். அஞ்சு பேருமே வந்து இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சா அதில் ஒரு ஜோதிடர் சில நேரங்களில் ஜோதிடம் பற்றிய சில விஷயங்களை சொல்கிறதுக்கே தயக்கமாக இருக்கிறது. இருவருக்கும் திருமணம் செய்தால் ஆண் மூன்று மாதத்தில் ஏதாவது அமங்கலமாக ஆகிவிடும் அப்படின்னே பலன் சொல்லிடுறாங்க. நீங்கள் தான் ஃபைனலாக வந்து உங்களுடைய கருத்தை நாங்கள் வந்து இறுதி முடிவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு தரப்பாரும் இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் தான் வந்து ஏதாவது சொல்லணும், நீங்கள் சொல்கிற கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற முடிவோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து ரெண்டு பேருக்குமே திருமணம் செய்யலாமா காட்டப்போகின்ற ஜாதகம். ஆணின் வயது 23, வர நவம்பர் வந்தால் தான் அவருக்கு 23 வயசு ஆக போகுது. பெண்ணின் வயது வருகின்ற டிசம்பர் வந்தால் தான் அவர்களுக்கு 20 வயது. இருவரின் ஜாதகத்தையும் பார்த்து அதற்கான காரண விளக்கத்தோடு தாராளமாக திருமணம் செய்யலாம். இவர்கள் இருவருக்கும் சிறு வயதிலேயே இளம் வயதிலேயே திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. இவர்கள் ரெண்டு பேருக்கும் பிரச்சனைகள் வராது, பிரிவினைகள் இருக்காது, தாராளமாக நல்ல விஷயமா திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல இந்த ஜாதகத்துக்குள்ளே நான் 10 பொருத்த அமைப்புகளை கொண்டு வரப்போவதில்லை. ஆக இளம் வயதில் திருமணம் செய்து வைக்க அமைப்பு பொதுவாகவே திருமணத்திற்கு என்ன பார்க்க வேண்டும், இருபத்தி மூன்று வயதில் நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த பையனுக்கு இருக்கிறதா? மேலே தெரிகின்ற பையனுடைய ஜாதகம் முழுக்க முழுக்க சூரியனை தவிர்த்து மற்ற அத்தனை கிரகங்களும் சுபத்துவமான ஜாதகம். சூரியனை தவிர்த்து எல்லா இடமும் ராகு திசையில் சுக்கரபக்தி நடக்கிறது. சுக்கரன் ஏழாம் வீட்டில் இருக்கிறார். ராகு லக்னத்தில் இருப்பது பாவத்துவம் என்றாலும் சுக்கரனுடைய பார்வை அதை ஈடுகட்டுகிறது. சந்திர அத்தியோகத்தில் இங்கே புதனும் லக்னாதிபதியும் சுக்கரனும் இருக்கிறார்கள். சூரியனை தவிர்த்து மற்ற அனைவருமே ஏதேனும் ஒரு வகையில் சுபத்துவமாக இருக்கிறார்கள். என்ன நடக்குது? செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்க சுக்கிரன் பரிவர்த்தனையாகி இருக்க புதனும் சுக்கிரனும் சந்திர அதியோகத்தில் இருக்க சந்திரனும் சனியும் குருவின் இணைவோடு சுபத்துவமாக இருக்கக்கூடிய சூரியனை தவிர்த்து மற்ற அத்தனை கிரகங்களும் சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஜாதகம். சரி, ஏழாம் அதிபதி 12 மறைந்தால் திருமணம் தாமதம். இது வந்து ஒரு நிச்சயமான ஒரு அமைப்பு. ஏழாம் இடமும் ஏழாம் அதிபதியும் கிடக்கூடாது. ஆயினும் இங்கே ஏழாம் அதிபதி 12 மறைந்திருந்தாலும் கூட பெண்ணின் ஜாதகத்தில் புதன் திசையில் சுக்கரபக்தி, ஆனால் புதன் திசையில் சுக்கரபக்தி 8 மறைந்திருக்கிறார்கள். ஆயினும் அங்கே குருவின் பார்வை இருக்கிறது. குரு வலுப்பெற்ற குருவாக இருக்கிறார். ஏழாம் அதிபதி கேந்திரத்தில் திக்பலத்தில் அவருக்கு பிடித்த வீட்டில் திக்பலத்தில் மிகப்பெரிய அமைப்பில் திக்பல அமைப்போடு குருவின் பார்வையில் இருக்க அங்கே 11 பாவகத்தை விட 7 பாவகம் மிகுந்த வலிமையான நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஜாதகம். இங்கே புதன் திசை நடக்கிறது. இவருக்கும் சுக்கரனுடைய வீடுகள் கிடவில்லை. சுக்கரன் 8 மறைந்த சனியின் பார்வையில் இருந்தாலும் கூட ஒரு நிலையில் சுக்கரன் குருவின் பார்வையில் இருப்பது அங்கே அவருடைய பலவீனங்களை எடுத்து இது பண்ணக்கூடிய அமைப்பு. புதன் தசை சுக்கரபக்தி தான் நடக்குது. இவருக்கும் 8:12 சுபத்துவம், ஆணுக்கும் 8:12 சுபத்துவம், பெண்ணுக்கும் 8:12 சுபத்துவம். ஆக இந்த அமைப்பில் பெண்ணிற்கு இப்போ ஆணிற்கு 2025 திருமணம் குழந்தை பிறக்க வேண்டும் என்கின்ற அமைப்பு இருந்தால் அதே போல மனைவிக்கு பெண்ணுக்கு அந்த அமைப்பு இருக்கணும் இல்லையா? பெண்ணிற்கு அப்படியே பார்த்தீர்களே ஆனால்